நாளை முழு ஊரடங்கு என்பதால் காய்கறி இறைச்சி வாங்க காலை முதலே கடைகளில் குவிந்து வரும் பொதுமக்கள். கேள்விக்குறியான கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள். நாளை முழு ஊரடங்கு என்பதால் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் குவிந்த மக்கள். மீன்கள் விலை அதிகரித்து விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. கேரளாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக நாமக்கல்லில் குறைந்த முட்டை கொள்முதல் விலை. இன்று 20 காசுகள் குறைந்து 4.60 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகம் முழுவதும் 50,000 மையங்களில் இன்று 18வது மெகா கொரோனா தடுப்பூசி முகாம். மக்கள் அலட்சியமாக இருக்காமல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள சுகாதாரத்துறை கோரிக்கை. நத்தம் அருகே பாப்பராப்பட்டியில் குப்பைகளை கிணற்றில் கொட்ட வந்த டிப்பர் லாரி. லாரியை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். பூவிருந்தவள்ளி அருகே பானவேடு தோட்டம் ஏரிக்கரை உடைந்து ஊருக்குள் புகுந்த வெள்ள நீர். ஒரு வாரமாகியும் தண்ணீர் வடியாததால் வேதனையில் மக்கள். தமிழகம் முழுவதும் 3 நாட்கள் கோவில்கள் மூடப்படுவதால் வெறிச்சோடி காணப்பட்ட திண்டுக்கல் பூ மார்க்கெட். பூக்கள் விலை குறைந்து விற்பனையானதால் வியாபாரிகள் கவலை. தமிழக பொங்கல் பரிசாக வழங்கும் கரும்பை அந்தந்த மாவட்டங்களிலேயே கொள்முதல் செய்ய வேண்டும். உள்ளூர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்கவும் போக்குவரத்து செலவை குறைக்கவும் வழி செய்யும் என விவசாயிகள் கருத்து. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடி எட்டயபுர ஆற்றுச்சந்தையில் குவிந்த வியாபாரிகள். திடீரென சந்தை மூடப்பட்டதால் சாலைகளில் நடந்த வியாபாரம். ஓடைகளை முறையாக தூர்வாராததால் விளைநிலத்தில் ஏற்பட்ட மண் சரிவு. விவசாய நிலங்கள் சேதமடைவதால் வெள்ள தடுப்பு சுவர் அமைக்க கிராம மக்கள் கோரிக்கை. விருத்தாசலத்தில் புதர்மண்டி கிடக்கும் தானியங்கி மழை மானி. பராமரிக்க பொதுமக்கள் வேண்டுகோள். சபரிமலையில் ஒரே நாளில் 44,000 மேற்பட்டோர் சுவாமி தரிசனம். பக்தர்கள் வருகை அதிகரிப்பால் அடிப்படை வசதிகளை அதிகரிக்கும் பணிகள் தீவிரம்.